சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் உங்களுக்கு உருளைக்கிழங்குல புட்டு செய்ய போறேன். இதை புட்டுன்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். இது கார குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். செய்யறேன், அது எப்படின்னு பாத்துக்கோங்க. உருளைக்கிழங்குனா எல்லாம் ஃப்ரை ஃப்ரைன்னு தான் நினைக்கிறாங்க, மசால் கிழங்கு வைப்பாங்க. இது நான் காரம் இல்லாம டேஸ்டா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறப்பா, கடல் எண்ணெய் தான் ஊத்துறேன். இதுக்கெல்லாம் கடல் எண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு போடுறேன். கொஞ்சம் செவந்துருச்சுப்பா. இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா தாராளமாக 2 வெங்காயம் போட்டிருக்கேப்பா, பெரிய வெங்காயத்தில். ஒரு வரமிளகாய் போடுறேன். வரமிளகாய் 1 வாசம், பச்சை மிளகாய் 1 வாசம், 2 வாசம் சேரையில் நல்லா இருக்கும். இஞ்சி இவ்வளவு இஞ்சிய தட்டி வச்சிருக்கேப்பா, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாயு பொருள், கேஸ் ட்ரபிள் வரும், அதுக்காக தான் நான் இஞ்சி சேர்க்குறேன். இந்த பொரியலுக்கு வந்து பூண்டெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்காது, அதுக்குதான் வெறும் இஞ்சி மட்டும் போடுறது. பெருங்காயம் போட்டாலும் நல்லா இருக்காதுப்பா, இஞ்சி போட்டா போதும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது வதங்கட்டும், நம்ம இதை உருளைக்கிழங்கா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கா நல்லா மசிச்சு லேசா தண்ணியை ஊத்தி குழப்பி வச்சிருக்கேப்பா. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு இந்த வெங்காயத்திலே நம்ம உப்பு போட்டுடலாம். தூள் உப்பு தான் இப்ப போடணும், அப்பதான் கரையும். இந்த அளவு உப்பு போட்டா சரியா வரும். வதக்கிட்டேன், வெங்காயம் பொன் நேரமா வதங்கிருச்சு. இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடியெல்லாம் இதில் போடக்கூடாது. உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வெள்ளையாக தெரிஞ்சால் அது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ என்ன காய் பண்ணாலும் நம்ம வந்து மஞ்சள் பொடி போடுவோம். இதில் வந்து வெள்ளையாக அப்படி வைக்கையில் பசங்க பிரியமாக சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கலர் அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறப்பா. இப்போ உருளைக்கிழங்குல வெண்கூட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா. இது கார குழம்புக்கு ரசம் சொத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். வச்சுட்டு சொட்டு சாப்பிட்டா மற்றவங்க செய்யறீங்களா என்னமோ, நான் இப்படிதான் செய்வேன். செஞ்சு பாருங்க, அப்புறமே நீங்க டேஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க சொல்லுவீங்க. இனிமே செஞ்சு பழகிக்கங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.